Hey chill goodies, இன்னைக்கு இந்த ஜாம உடைய நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். மறக்காம வீடியோ கூட லைக் பண்ணிட்டு சேனலை சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஹீரோயின் இன்னும் வீட்டுக்கு வரலையேன்னு சொல்லிட்டு நடுராத்திரி 3 மணிக்கு நம்ம ஹீரோ கீழே தேடிக்கிட்டு வந்துட்டு இருக்கான். கரெக்டா நம்ம ஹீரோயினும் வர ஹீரோ போயிட்டு உடனே ஒளிஞ்சுக்கிற மாதிரி ஒளிஞ்சுக்க ஹீரோயின் வந்தோடனே ஹீரோ யதார்த்தமா ஜாக்கிங் போற மாதிரி வந்து என்னமா இவ்வளவு நேரமா ஆஃபீஸ்ல ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்ல ஹீரோயின் உனக்கு என்னன்னு கேட்டுக்கிட்டே அங்கிருந்து போக பார்க்க. ஆனா நம்ம ஹீரோ அப்ப கூட விடாம என்னமா நைட்டு தூங்காம கொள்ளாம வேலை பார்த்துட்டு இருந்தா போயிட்டு கொஞ்சமாவது தூங்குன்னு சொல்ல நான் தூங்குறேன் நீ இந்த நேரத்துல என்ன பண்ற 3 மணிக்கு ஜாக்கிங் போயிட்டு ஒரே
ஒரு டிக்கெட் தான் இருக்கு, உள்ள என் ஃப்ரெண்ட் இருக்கான், நான் வேணா போய் அவங்க கிட்ட கேட்டுட்டு வரேன் இருன்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோயினுக்காக டிக்கெட் வாங்க உள்ள போவேன். இங்க நம்ம ஹீரோ கெத்தா ரெண்டு டிக்கெட்டை வச்சு ஹீரோயின் கிட்ட கொடுத்து மாஸ் காட்டலான்னு வரேன். ஆனா அதுக்குள்ளேயே அந்த கேமிங் பையன் வந்து எனக்கு டிக்கெட் கிடைச்சிச்சுப்பா வாப்பா அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுமே நம்ம ஹீரோ பார்த்துட்டு நீ என்ன இங்க பண்ற, சரி ஓகே நான் அந்த கிளாஸுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கலாய்ச்சி விட்டுட்டு போவேன். ஹீரோ கடுப்பாயிடுறான். சோ இப்ப நம்ம ஹீரோவுடைய உள்ள ஒரு ஆள் இருப்பாங்க, அவங்க வந்து நம்ம ஹீரோயினை ஃபர்ஸ்ட் ரோல உட்கார வைக்கிறாங்க. ஆக்சுவலி இது ஹீரோ சொல்லிதான், நம்ம ஹீரோவுடைய டிக்கெட்ல தான் ஹீரோயின் உட்கார்ந்துருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயினா ஃபர்ஸ்ட் ரோல உட்கார்ந்துகிட்ட அந்த கேமிங் பையனுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. அந்த பையனா இது நம்ம வாங்கி கொடுத்த டிக்கெட் இல்லையே, என்னது இது, இவ போயிட்டு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காளேன்னு யோசிக்க ப்ரொஃபசர் வந்து யாரு உன்னோட கேர்ள் ஃபிரெண்டா அப்படின்னு நம்ம ஹீரோவை கலாய்ச்சி விட்டுட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு அந்த ப்ரொஃபசருடைய கிளாஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கேன். அந்த கேமிங் பையனுக்கு ஹீரோயின் மேல ஒன் சைடா லவ் பல இருக்கு, அவனுமே உட்கார்ந்து நம்ம ஹீரோயினே பார்த்துட்டு இருக்க. மேல இருந்து நம்ம ஹீரோவுமே ஹீரோயினே லுக் விட்டுட்டு இருக்காப்ல. கிளாஸ் எல்லாம் முடிஞ்ச கையோட ஹீரோயின் டாக்ஸி புக் பண்ணலான்னு பார்த்தா ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா சிக்னலே கிடைக்கல. ஹீரோ வந்து வான அவனை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு வர, ஆனா அதுக்குள்ள அந்த கேமிங் பையன் வந்து வா நான் உன்னை டிராப் பண்ணிடுறேன்னு சொல்ல, ஹீரோயினுமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமிங் பையன் கூட போவ. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ கடுப்பாயிடுறாப்ல. ஆக்சுவலி வந்துட்டு அந்த இடத்துல மழை பெய்து போல இருக்கு, ஹீரோ கொடை எடுத்து வந்திருப்பான், ஆனா இந்த கேமிங் பையன் கோட்டில் நம்ம ஹீரோயினை உள்ள உட்கா நிக்க வச்சு கூட்டிட்டு போயிருப்பான். அந்த மழையில நம்ம ஹீரோயினுமே போயிட்டு கார்ல உட்காந்துட்டு அந்த கேமிங் பையனுக்கு தேங்க்ஸ் சொல்ல டிக்கெட்டுக்காக. இல்ல எனக்கு தெரிஞ்சு இது ஹீரோ ரெடி பண்ண டிக்கெட்டுன்னு நினைக்கிறேன், பிகாஸ் என்ன நான் ஃபர்ஸ்ட் லைன்ல டிக்கெட் அரேஞ்ச் பண்ணல. அதுவும் இல்லாம ஹீரோ உன்னை லைக் பண்றாருன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவரோட வே ஆஃப் ஸ்பீச் உங்ககிட்ட ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு, அவர் உங்ககிட்ட பார்த்து பார்த்து பேசுறாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயின் ஹீரோ தான் தனக்கா டிக்கெட் அரேஞ்ச் பண்ணானா அப்படின்னு நினைச்சு வந்துட்டு லைட்டா ஒரு மாதிரி ஆகுறாங்க. அதுக்கடுத்த சீன்லயே நம்ம ஹீரோயினுக்கு உடம்பு முடியல, ஏன்னா அந்த கேமிங் பையன் கோட்டில் நனைய வச்சு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு வந்திருப்பான். ஹீரோ ஆன்லைன்ல வந்து கேம்ல இல்லாமான்னு கேட்க நம்ம ஹீரோயின் ஐயோ எனக்கு உடம்பு முடியல என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு சொல்றாங்க. ஹீரோவும் கால் பண்ணி கேட்க நம்ம ஹீரோயின் அதுக்குள்ளே டெலிவரி மேனுக்கு கால் பண்ணி மருந்து டெலிவரி பண்ண சொல்ல, கதவையும் யாரோ தட்டுறாங்க. மருந்து தான் வந்துருச்சுன்னு பார்த்தா ஹீரோயினுக்கு சாப்பாடு ஃபுட்டு வந்துருக்குது. என்னடா இது நம்ம ஆர்டர் பண்ணலையேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபுட்டை பார்த்துக்கிட்டே ஒருவேளை ஹீரோவுடைய சாப்பாடு தான் நமக்கு வந்துருச்சு போல இருக்குன்னு ஹீரோவுடைய வீட்டு கதவை நின்று தட்டி இருக்காங்க. ஹீரோ கிட்ட அந்த சாப்பாடை கொடுக்க, ஆனா நம்ம ஹீரோ வீட்டில் இல்லை, என்னன்னு பார்த்தா ஹீரோ லிஃப்ட்ல இருந்து வந்துட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு உடம்பு முடியலன்னு ஹீரோ போயிட்டு மழையில் நினைஞ்சுக்கிட்டே மருந்து வாங்க போயிருக்காமல இருக்கு. ஹீரோயின் ஆமா மழையில என்ன ஜாகிங் போயிட்டு வந்துட்டு இருக்கியா, கையில என்னது இதுன்னு கேட்க, ஹீரோ ஆக்சுவலி மருந்து வச்சிருக்கான். இப்போ எங்க நம்ம ஹீரோயின் அந்த மருந்தை பார்த்துட்டா, ஹீரோயின் இப்ப அந்த ஹங்குன்ற ஐடி கிட்ட தானே சொன்னாங்க உடம்பு முடியலன்னு, மருந்து கையில இருக்கிறத பார்த்து ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டு போறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் மறைக்க, ஹீரோயின் வந்து நான் பார்த்தே தீருவேன் ஹீரோ பக்கத்துல வர, ஹீரோ டக்குன்னு பின்னாடி இருந்து ஒரு பேக் ஹக கொடுக்க, ஹீரோயின் அப்படியே ஒன்னும் இல்லை ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு உள்ள ஓடிட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் டெலிவரி மேனுக்கு கால் பண்ணா அது வேற நாட் ரீச்சபிளே இருக்கு. ஐயோ என்னடா அது ரொம்ப உடம்பு முடியலன்னு யோசிச்சுட்டே இருக்க, ஹீரோ வந்து கதவை தட்டி என்னோட ஹேர் ட்ரையர் இல்லை, என்னோட ஹேர் ட்ரையரை கொஞ்சம் கொடுக்குறியா, ஆமா உன்னை நான் பேக் ஹக் பண்றப்ப உன்னுடைய உடம்பு ரொம்ப ஹீட்டா இருந்தது, உனக்கு ரொம்ப உடம்பு முடியலையா, என்கிட்ட கொஞ்சம் மருந்து இருக்கு வாய நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ நம்ம ஹீரோயினை சமாதானப்படுத்தி ஹீரோயினை அவனுடைய வீட்டுக்கு கூட்டு போவ. நம்ம ஹீரோயினும் சரி ஓகே மருந்து போதும் அப்படின்னு சொல்லிட்டு போனா நம்ம ஹீரோ வாங்கிட்டு வந்த மருந்துல ஒன்னு எடுத்து நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்கறான். ஹீரோயினுமே அந்த மருந்தை வாங்கிக்க, ஹீரோ இரு நான் போயிட்டு தண்ணி ஏத்துறேன்னு கிச்சன் ரூம் குள்ள போவ. அப்ப நம்ம ஹீரோவுடைய ஷெல்ஃபுல ஒரு புக் இருக்குது, அந்த ப்ரொஃபசர் எழுதின புக் தான் போல இருக்கு. அதை நம்ம ஹீரோயின் யதார்த்தமா உள்ள பார்க்க, உள்ள நம்ம ஹீரோவுடைய ஒரு டிக்கெட் இருக்கு. ஹீரோயின் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, ஓகே இது நான் இவன் இவன் தான் நமக்கு வந்துட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கான் போல இருக்குன்னு ஹீரோயின் அந்த டிக்கெட்டை பார்த்துட இப்போ அப்படியே கட் பண்ணி. ஸோ அதே ரேக்கில் ஹீரோ வாங்கிட்டு வந்தால் அந்த மருந்துமே இருக்கு. ஹீரோயின் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மருந்து சீட்டை எடுத்துக்கிறாங்க. ஹீரோ தண்ணி கொண்டு வந்து கொடுக்க, ஹீரோயின் நான் போய் வீட்டில் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டேன் மருந்து சீட்டில் இருந்துட்டு டைமை பார்க்குறாங்க. என்னடா இது நமக்கு உடம்பு முடியல, நம்ம ஹங்குன்ற ஐடி கிட்ட தான் சொன்னோம், ஒருவேளை ஹீரோ போயிட்டு மருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் இந்த டைம்லே, அது எப்படி இவ்வளோ சீக்கிரமாக போயிட்டு மருந்து வாங்கிட்டு வந்துருக்க முடியும், ஒருவேளை ஹங்கும் ஹீரோ ஒன்னான்னு சொல்லிட்டு ஹீரோயின் டவுட் பட்டு ஹங்கு ஆன்லைனில் இருக்கானான்னு பார்த்தா ஹங்கு அதாவது நம்ம ஹீரோ ஆன்லைனில் தான் இருக்கான். டக்குன்னு நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு கால் பண்ணி மருந்து எத்தனை மூடி சாப்பிடணும் எப்போ சாப்பிடணும்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்க, ஹீரோவுமே இவ்வளோ சாப்பிடணும் அவ்வளோ சாப்பிடணும்னு சொல்கிறான். ஆக்சுவலி ஹீரோயின் கால் பண்ணது எதுக்குன்னா ஹீரோ ஆன்லைனில் கேம் எல்லாம் விளையாடிட்டு இருக்கான். ஸோ அப்படி அந்த கேம் சவுண்டு ஹீரோவுடைய ஃபோனில் கேட்குதான்னு செக் பண்ண, ஆனால் கேட்கல. ஆக்சுவலி என்னன்னா நம்ம ஹீரோவுடைய ஐடி யூஸ் பண்ணி அங்கே டூ தான் கேம் விளையாடிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு டூக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, அதாவது ஹங்குன்னு நினச்சி டூக்கு மெசேஜ் பண்ண உடனே நம்ம ஹங்கு டே ஹீரோயின் மெசேஜ் பண்ணுறாடான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோ உடனே ஐயோ என்னது இது கால் பண்ணி பேசினா மெசேஜ் பண்ணுறானா ஒருவேளை நம்ம மேலே டவுட் பண்ணுறாலோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்க. அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் மறுபடியும் நம்ம ஹங்குன்ற ஐடியில் போயிட்டு இந்த மாதிரி எனக்கு இந்த சாப்பாடுலாம் சாப்பிடணும் போல இருக்கேன், வாய் ஒரு மாதிரி ரொம்ப கசப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோ உடனே இந்த சாப்பாடுலாம் வாங்கலாமா வேணாமா, ஆல்ரெடி நம்ம மேலே அவள் சந்தேகப்படுறா, வேணாம் வேணாம் சந்தேகத்தையே வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறோம்,
ஹீரோயின் வர வரைக்குமே வீட்டுக்கு வெளியே நின்று வெயிட் பண்ணிக்கிட்டேன். என் கை இன்னைக்கு சரியாயிடுச்சு, இன்னைக்கு வாய நானே உன்னை ஆஃபீஸ் கூப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டேன். கையில் நான் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், கூட பிரேக்ஃபாஸ்ட்டும் இருக்குன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க. ஆக்சுவலி நம்ம ஃபோனில் சொன்ன, அதாவது ஹங்கு ஐடி கிட்ட மெசேஜ் பண்ண, அதே சாப்பாடு இருந்தால் கண்டிப்பாக ஹங்கும் இவனும் ஒன்றா தான் இருக்கும்னு சொல்லிட்டேன். ஹீரோயின் சாப்பாடை காருலேயே உட்காந்து எட்டி பார்க்க அது வேற சாப்பாடாக இருக்குது. ஏன்னா நம்ம ஹீரோ தான் ஆல்ரெடி அங்கே அலர்ட் ஆகிட்டா இல்லையா, அதனால நம்ம ஹீரோயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓகே ஹங்குன்றவன் வேற ஹீரோன்றவன் வேற பல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்க, இப்போ ரெண்டு பேருமே அப்படியே வந்துட்டு ஆஃபீஸ்க்கும் கிளம்பி போகிறாங்க. ஹீரோயின் அப்போ கூட டவுட்டை கன்ஃபார்ம் பண்ண, நீ கேம்லாம் விளையாடுவியா, எங்கேவும் ஐடியை காட்டுன்னு சொல்ல, ஹீரோவனுடைய ஃபோனில் இருக்க இன்னொரு ஒரு ஐடி, அதாவது ஹீரோ ஒரு பொண்ணு ஐடியுமே வச்சுருந்துருப்பான், அந்த பொண்ணு ஐடியை காமிச்சு ஹீரோ வந்துட்டு இதுதான் தன்னோட ஐடின்னு சொல்ல, ஹீரோயின் என்னடா இது பொண்ணு ஐடியெல்லாம் யூஸ் பண்ணுறேன்னு ஹீரோ கலாய்ச்சி விட்டுட்டு ஹீரோ அந்த ஹங்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க வரைஞ்ச ட்ராயிங்கை வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் முன்னாடியும் வந்துட்டு கொடுக்குறாங்க. அதில் அந்த சீனியர் பொண்ணு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுறான், ஹீரோயினுடைய வந்து பார்த்தீங்கன்னா ட்ராயிங்கை ரொம்ப நல்லா இருக்குது, உன்னோட வேலையை கொஞ்சம் உருப்படியாக பண்ணியிருக்க போல இருக்குன்னு சொல்ல ஹீரோயினுக்கு அம்புட்டு ஒரு சந்தோஷம் ஆகிடுது. ஸோ இப்போ வெய்யும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கேட்ட கங்க்ராட்ஸ் பண்ண, ஆக்சுவலி வந்துட்டு இந்த சீனியர் பொண்ணு இன்னொரு ஒரு ப்ராஜெக்ட் பார்த்துட்டு இருந்திருப்பா போல இருக்குது, அதை பற்றி நம்ம வெய் வந்து வாங்கி அந்த ப்ராஜெக்ட் பண்ணலான்னு சொல்ல உடனே அந்த சீனியர் பொண்ணு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு அவளுடைய ப்ராஜெக்ட் எடுத்து நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்து இந்த ப்ராஜெக்ட்டையும் நீ சேர்த்து பண்ணுன்னு சொல்ல ஹீரோயினுக்கு செம ஹாப்பி ஆயிடுது. திட்டு வாங்கினவனுடைய வாயாலேயே நம்ம வந்துட்டு பெருசாக பாராட்டு வாங்கிட்டோமேன்னு சந்தோஷப்பட, இப்போ அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வெய் கிட்ட அவங்களுடைய ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. பத்தாவதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் இந்த காஸ்ட்யூம் டிசைன்ஸ்க்கான ஒரு பார்ட்டி மாதிரி ஒன்று அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ஹீரோயின் என்னடா காஸ்ட்யூம் போடுறதுன்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் இருக்க காஸ்ட்யூம்லாம் செக் பண்ணிட்டு இருக்க, அப்போ நம்ம செக்ரட்டரி வந்து ஏய் காட்டு உனக்கு நான் ஒரு காஸ்ட்யூம் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு செம சூப்பராக ஒரு காஸ்ட்யூமை ரெடி பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் ஏய் சூப்பராக நீ காஸ்ட்யூம்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்க, நீ என்ன காஸ்ட்யூம் போட போறேன்னு சொல்ல, எனக்கா எனக்கு தெரியலப்பான்னு சொல்ல ஹீரோயின் டக்குன்னு கூகுள்லேருந்து ஒரு காஸ்ட்யூமை சர்ச் பண்ணி இந்த காஸ்ட்யூமை போடு ஓகேவா, ஹீரோடைய ஃப்ரெண்டு கண்டிப்பாக உன்னை பார்ப்பான், உன் மேலே இம்ப்ரெஸ் ஆவான், வந்து உங்ககிட்ட பேசுவான்னு சொல்ல செக்ரட்டரியுமே செம ஹாப்பி ஆயிடுறா. பிகாஸ் என்ன செக்ரட்டரிக்கு நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு மேலே லவ்வபிள் இருக்கு. இப்போ அப்படியே கட் பண்ணி ஹீரோயினும் அந்த செக்ரட்டரியும் செம மாசம் சூப்பராக ஒயிட் அண்ட் பிளாக்ல ஒரு காஸ்ட்யூமை ரெடி பண்ணி அந்த பார்ட்டிக்கும் வர, பார்ட்டியில் இருக்கவங்க எல்லாருமே உங்கள் காஸ்ட்யூம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல ஹீரோயின் செக்ரட்டரி தான் ஸ்டிச் பண்ணான்னு சொல்ல எல்லாருமே உட்காந்து இப்போ வந்துட்டு கேம் விளையாடிக்கிட்டே சரக்கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல வெண்ணுன்ற ஒருத்தவன் அவன் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் ஓவரா வழிஞ்சுக்கிட்டே ஹீரோயின் கூட போட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருக்க, நம்ம ஹீரோயினுக்கு இது பிடிக்கல பட் இருந்தாலும் என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ கேம் விளையாடிக்கிட்டே ஹீரோயின் வந்துட்டு ஸோ சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அதே இடத்துல ஹீரோடைய ஃப்ரெண்டு வர, ஹீரோ ஃப்ரெண்டு தன்னை பார்க்கணும் அப்படின்றதுக்காக நம்ம செக்ரட்டரி சைடு ஃபேஸை காமிச்சு காமிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோடைய ஃப்ரெண்டு முன்னாடி நின்று சரக்கடிக்கிற மாதிரி அப்படி பண்ண இப்படி பண்ண அவன் கண்டுக்கவே மாட்டான், அவன் எந்திரிச்சு வேற டேபிளுக்கு போக பார்க்க பின்னாடியே செக்ரட்டரி ஓடி வர செவத்தில் முட்டி கீழே விழுந்துடுறா. ஆனால் அவன் நல்ல வேலை நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு வந்து டக்குன்னு அந்த பிள்ளையை பிடிச்சிட, இப்போ ரெண்டு பேருமே வந்துட்டு ஒன்னா இருக்கிறத பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆவ, ஆனால் அதுக்குள்ள இந்த செக்ரட்டரி பொண்ணு தங்குன்னு அங்கே இருந்து குடுகுடுன்னு ஓடிடுறா. ஹீரோயின் பார்ட்டியில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே ஆன்லைனில் அப்லோட் பண்ண, இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு டக்குன்னு அவன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி டே யாரா அந்த வெண்ணு ஹீரோயின் மேலே வந்துட்டு கையை போட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கடுப்பாய் ஹீரோயினுக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணா எங்க இருக்கேன்னு கேட்க, ஹீரோயின் பார்ட்டியில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ட்டிக்கு பதிலாக டான் சொல்லி போட்டுடுறாங்க. அடி பாவி இந்த மாதிரி வந்துட்டு மெசேஜை டைப் பண்ணுற அளவுக்கு கூடமா நிதானம் இல்லாமல் நீ குடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ கடுப்பாயிட்டான். பிகாஸ் ஏன்னா ஹீரோ அந்த பார்ட்டியில் இல்லை போல இருக்கு. ஹீரோ உடனே வந்துட்டு அவன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி டே என்னடா இங்கே நடக்குது யார் தான் அந்த வெண்ணுன்னு சொல்ல ஹீரோடைய ஃப்ரெண்டு உடனே கால் அட்டன் பண்ணி, ஆக்சுவலி அந்த வெண்ணுன்றவனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, அவனுக்கு ஒரு ஒய்ஃபுமே இருக்கு. ஸோ அந்த ஒய்ஃபு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காடா, ஆனால் அவனுக்கு என்னமோ ஹீரோயின் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன், ஹீரோயின் பின்னாடியே சுற்றி வந்துட்டுருக்கான்னு சொல்ல அவ்வளோதான் நம்ம ஹீரோ இதை கேட்டுட்டு கம்முனு இருப்பானா. உடனே பார்ட்டிக்கு வர ஹீரோயின் சரக்கடிச்சுட்டு ரெஸ்ட்டும் போகலான்னு சொல்லிட்டு வர போதையில் தள்ளாடிட்டு இருக்காங்க. இதை இந்த வெண்ணுன்றவன் பார்த்துட்டு ஸோ அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து வா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ரூம் பக்கமாக கூட்டிகிட்டு போவ, நல்ல வேலை நம்ம ஹீரோ வந்துடுறாப்ல, வந்து அவனை பொழிச்சுன்னு ஒரு அறாரையே அந்த வெண்ணுன்றவனுடைய ஒய்ஃபும் வந்துடுறாங்க, அதுக்குள்ளே போலீஸ்க்கும் கால் பண்ணிடுறேன். அவ்வளோதான் இப்போ கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் சம போதையில் ஹீரோ மேலே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஆனால் இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் தான் காமிக்கிறாங்க, ஹீரோயினுக்கு மைக்கெல்லாம் தெளிஞ்சிருச்சு போல இருக்கு. போலீஸ்லேருந்து வந்துட்டு கம்ப்ளைண்ட்லாம் நம்ம ஹீரோ கொடுத்துட்டு இருக்க, அந்த வெண்ணுன்றவன் அவன் ஒய்ஃபை போயிட்டு சமாதப்படுத்திட்டு இருக்கான், இன்னொரு இந்த மாதிரி பண்ண மாட்டோமா சாரிமான்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுறாங்க, ஸோ நீ தானே வந்துட்டு இந்த மாதிரி ஹங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்டே கேட்டுடுறாங்க. ஹீரோக்கா செம ஷாக் ஆகுது, ஐயோ இவளுக்கு எப்படி தான் தெரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏன்னா வந்துட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு நம்ம ஹங்குன்ற ஐடியிலேருந்து தானே ஹீரோயின் ஹீரோ வந்துட்டு மெசேஜ் பண்ணா, அதனால நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிட. ஸோ இப்போ ஹீரோவுமே இதுக்கு மேலே மறைச்சி யூஸ்ஃபுல் இல்லைன்னு சொல்லிட்டு ஆமான்னு சொல்ல ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ ரிஜெக்ட் பண்ணா இல்லையா, அதை யோசனை பண்ணிக்கிட்டு அங்கேருந்து செம கோவத்தில் போக ஹீரோ வந்து ஹீரோயினை தடுத்து நிப்பாட்ட பார்க்குறான். ஆனால் ஹீரோயினா அவங்க ஹேண்ட் பேக்கில் போட்டு சம்மாடி அடிக்கிறாங்க, இதில் ஹீரோவுடைய கழுத்தில் வேலை சம்மாடி பட்டுடுது. அப்பயும் நம்ம ஹீரோயின் கோவம் குறையாமல் போவ, ஆனால் எப்படியோ நம்ம ஹீரோ ஹீரோயினை சமாதானப்படுத்தி அவனுடைய காரில் ஏற்றிக்கிறான், உன்னை கொண்டு போய் நான் வீட்டில் விட்டுறேன் வான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் இன்னும் என்னெல்லாம் என்கிட்ட
மறைச்சிருக்க ஒழுங்கா உண்மையை சொல்லுன்னு சொல்ல ஹீரோடனே ஆக்சுவலி வந்துட்டு அந்த கேமிங் ஐடியில் இருக்கிறது அந்த டூ அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பப்ளூ ஸோ இவங்கெல்லாம் தான் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் செம்ம கடுப்பாயி அடப்பாவீங்களா நீங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக என்னை ஏமாத்திட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தில் அங்கேருந்து போவேன் அப்போ கூட நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து லிஃப்ட்டில் இல்லைம்மா ஆக்சுவலி நான் தான் ஹங்குன்றவன்னு உன்ட்ட சொன்னேன் நீ தான் அன்றைக்கி வந்துட்டு என்னோட ஐடினு சொல்லிட்டு அதை நினச்சிக்காம நீ மாட்டுக்கு ஏதோ கேமிங்குடைய பேருன்னு சொல்லிட்டு போயிட்டேன் உனக்கு ஞாபகம் இல்லையான்னு கேட்க ஹீரோயினுமே அதை யோசிச்சு பார்க்குறாங்க ஸோ இப்போ எதுவுமே சொல்லாமல் நம்ம ஹீரோயின் போயிடுறாங்க இப்போ ஹீரோடைய வீட்டு பார்சல் நம்ம ஹீரோயினுக்கு டெலிவரி ஆகுது பாருங்கள் ஹீரோயின் கடுப்பாயிட்டாங்க அதை போட்டு உடைக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் மனசு வரல ஆனால் அப்போ கூட நம்ம ஹீரோயின் அதை போட்டாவது உடைச்சிருக்கலாம் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கதவை திறந்து நம்ம ஹீரோடைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்சலை தூக்கி எறி அது சுக்குநூறாகவே உடஞ்சி போயிடுது ஏமா இதுக்கு நீ உடச்சே போட்டுருந்துருக்கலாமே அப்படின்னு தான் தோணுது இப்போ ஒரு சாஃப்ட் டாயை வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே நம்ம ஹீரோயின் ஹீரோடைய பேரை சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க ஹீரோவா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கான் டக்கு நம்ம ஹீரோயினுக்கு ஆன்லைனில் மெசேஜ் பண்ண அந்த ஹங்குன்ற ஐடியிலேருந்து ஹீரோயின் என்னன்னு கேட்க இல்லைன்னு என்னை பிளாக் பண்ணிட்டியோன்னு நினச்சேன் சாரின்னு சொல்லிட்டு ஹீரோ மெசேஜ் டைப் பண்ணுறதுக்குள்ள ஹீரோயின் வீச்சாட்டில் பிளாக் பண்ணிடுறாங்க அந்த ஐடியுமே பிளாக் பண்ணிடுறாங்க அட பாவமே வாய வச்சுட்டு நம்ம கம்முன் இல்லாமல் இந்த மாதிரி நம்மளுக்கு நம்மளே பிளாக் வாங்கிட்டு போயின்னு சொல்ல ஹீரோடைய ஃப்ரெண்டு வீடியோ கால் பண்ண ஹீரோடைய கழுத்தில் இருக்க காயத்தை பார்த்துட்டு என்னடா இது ஹீரோயின் மாட்டிக்கிட்டியா நீன்னு சொல்ல ஹீரோவுமே ஆமாண்டா மச்சான் அப்படின்னு சொல்ல ஹீரோ ஃப்ரெண்டு ஐயோ நீ பாவுண்டா அப்படின்னு சொல்ல ஹீரோயினுங்க அந்த சாஃப்டாயை வச்சுக்கிட்டு ஹீரோடைய பேரை சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க அடுத்த நாள் பார்த்தா நம்ம ஹீரோவுமே என்ன பண்ணா ஹீரோயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமாதானம் படுத்தலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் பின்னாடியே போகிறோம் ஆனால் நம்ம ஹீரோயினா கொஞ்சம் கூட ஒத்துக்கிற மாதிரி இல்லை ஸோ நம்ம ஹீரோயின் சாண்ட்விச் வாங்க போனால் ஹீரோயினுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாண்ட்விச்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான் ஆனால் ஹீரோயின் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்ல உன் வேலையை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க ஆனால் அப்போ கூட நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் ஆஃபீஸில் அந்த செக்ரட்டரி பொண்ணுக்கிட்ட கொடுக்க அந்த செக்ரட்டரி பொண்ணு ஹீரோயினுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்து ஹீரோயின் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கா அப்போ நம்ம ஹீரோயின் என்னடி ஹீரோடைய ஃப்ரெண்டு வந்து உன்ட்ட பேசினானான்னு கேட்க உடனே நடு நடுவில் நம்ம ஹீரோ வேற மெசேஜ் பண்ணானா ஆஃபீஸ் ஐடியிலேருந்து மெசேஜ் பண்ணுறதுனால ஹீரோயினால் அதை பிளாக்கும் பண்ண முடியல இந்த செக்ரட்டரி பொண்ணு இல்லடி ஹீரோடைய ஃப்ரெண்டு ப்ரப்போஸ் பண்ணுவான்னு நினச்சேன் ஆனால் அவன் எதுவுமே பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு செக்ரட்டரி சொல்லிட்டு இருக்கா ஹீரோ வேற ஒரு ஃபைலை பற்றி பேசணும்னு சொல்ல ஹீரோயின் என்ன ஃபைலு என்கிட்ட இருக்க எல்லா லிங்க்கையும் அனுப்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு அனுப்பிச்சி விட்டுறாங்க ஹீரோ நல்ல வேலை ஆஃபீஸில் வந்துட்டு ஐடியாவது பிளாக் பண்ணாமல் விட்டாலேன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்க இப்போ அப்படியே வந்துட்டு கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் உட்காந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க இப்போ ஹீரோ வந்து பேச வர ஆனால் நம்ம ஹீரோயின் அந்த கேமிங் பையன் கூட எந்திரிச்சு வெளியே போயிட்டாங்க இதனால் நம்ம ஹீரோக்கு ஒரு மாறியே எடுத்தேன் ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணாங்க டாகுடைய வாய் ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது என்னன்னு தெரியலன்னு சொல்ல ஹீரோயின் வந்துட்டு குடுகுடுன்னு சொல்லிட்டு டாகை போய் பார்க்க அதுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோ தான் டிராகன் ஃபுட்டை கொடுத்து வாய் ஃபுல்லாக ரத்த மாதிரி ஒரு இலூஷனை கிரியேட் பண்ணியிருக்கான் இப்போ ஹீரோயின் போயிட்டு ஏய் யார் உன்னை வந்துட்டு இந்த மாதிரி அடித்தது சொல்லு அப்படின்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு அது ஏதோ டிராகன் ஃப்ரூட் போல் இருக்குப்பா அதனால தான் வாய் ஃபுல்லாக ரெட்டாக இருக்குன்னு சொல்ல உனக்கு யார் டிராகன் ஃப்ரூட்டை கொடுத்ததுன்னு ஹீரோயின் நாய் கிட்ட கேட்க நாய் நம்ம ஹீரோவை போட்டு கொடுத்துடுது ஹீரோயின் செம்மையாக நம்ம ஹீரோவை அசிங்க சிங்கமாக பேசிட்டு போயிடுச்சாங்க அட்டா பாவி அப்படின்ற மாதிரி திட்டிட்டு போயிட இப்போ காலேஜில் ஒரு ரீயூனியன் ஃபங்க்ஷன் மாதிரி ஒன்று நடக்குது அதில் நம்ம ஹீரோயினும் போயிருக்காங்க அவங்க ஃப்ரெண்டு கூட ஸோ நம்ம ஹீரோ ஹீரோடைய ஃப்ரெண்டுமே வந்துட்டு அந்த ரீயூனியனில் இருக்காங்க ஹீரோடைய ஃப்ரெண்டு ஹீரோடைய வந்துட்டு அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அங்கே ஒரு பெரிய பேனர் மாதிரி வச்சிருக்காங்க ஹீரோயின் இதை பார்த்துட்டு இவனுங்க மட்டும் தான் இந்த காலேஜில் படித்தாங்கங்களா இவங்களை பற்றி ஏன் இப்போ இவ்வளோ பெருமையாக வச்சிருக்கானுங்க இந்த வந்துட்டு பிரின்ஸ்பால் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பையை அங்கே வந்து திட்டிட்டு போவேன் ஹீரோயின் காலேஜுக்கு வந்திருக்க விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரியவது ஸோ ஹீரோயின் கிட்ட போகலான்னு சொல்லிட்டு நினைக்க ஹீரோயின் இன்னும் ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காங்க பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் நடுவில் கேம் போல இருக்குது தண்ணி பாட்டில் வந்துட்டு அடித்து விளையாடுற கேம் போல இருக்குது இந்த மாதிரி வந்துட்டு பலூனில் தண்ணி ஊற்றி ஸோ அதில் வந்துட்டு ஆப்போசிட் டீமில் இருக்க ஒரு பையன் நம்ம ஹீரோயின் மேலே வந்துட்டு தண்ணி ஊற்ற வர டக்குன்னு நம்ம ஹீரோ போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பலூனை வாங்கிக்கிறான் ஹீரோயின் தனக்காக பலூனை அடி வாங்கிட்டு இருக்கானேன்னு கூட பார்க்காம இன்னும் கொஞ்சம் போயிட்டு பலூனை அடி வாங்குற இடத்துல போய் நிற்க நம்ம ஹீரோவுமே போயிட்டு ஹீரோயினை காப்பாற்றிட ஒரு கட்டத்தில் ஹீரோவே போயிட்டு இங்கே பார் நீ என்னை மன்னிக்கணும்னு அவசியம் இல்லை அட்லீஸ்ட் எனக்கு இன்னொரு சான்ஸாவது கொடுக்கலாம்ல நான் அவ்வளோ ஒன்றும் கெட்டவும் கிடையாது ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்டே பேச வர ஆனால் அப்போ கூட நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட எதுவுமே பேசாமல் போயிட ஹீரோவுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுது என்னடா இது எப்படா இவ்வளோ சமாதானப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது காலேஜில் வந்துட்டு அந்த பார்ட்டியில் அந்த ரீயூனியன் பார்ட்டியில் நடந்த கேம்ஸோடைய ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே அனுப்பிச்சு வைக்க ஹீரோயின் அதை பார்த்துக்கிட்டு இருக்க டக்குன்னு நம்ம பப்ளுவும் அதுக்கப்புறம் டூவும் வந்து ஹீரோயினுக்கு கேம் விளையாடலான்னு சொல்லி சொல்ல ஆனால் நம்ம ஹீரோயின் டே வெட்டி பசங்களா உங்களை மாதிரியெல்லாம் நான் கிடையாது இதுக்கப்புறம் எனக்கு கேம் விளையாடலாம் கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த கேமிங் ஐடியிலேருந்தே வெளியே வந்துட்டேன் அப்போ ஒரு பொண்ணு புதுசாக ஒரு கேம் விளையாடிட்டு இருக்கா ஹீரோயின் போயிட்டு அந்த பொண்ணு கூட ஜாயின் பண்ண அந்த பொண்ணாக ரொம்ப திமிர்த்தனமாக பேசுகிறா என் கூட முடிஞ்சால் கேம் விளையாடி ஜெயின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உடனே அந்த கேமிங் பையன் இருக்கான் இல்லையா அவன் கூட சேர்ந்து அந்த பொண்ணு ஜெயிக்க பார்க்க ஆனால் அந்த கேமிங் பையனுக்கு சரியாக கேம் விளையாட வரல போல இருக்கு ஆல்ரெடி அவன் வந்துட்டு ஒழுங்காக கேம் விளையாட மாட்டான் இல்லையா ஸோ இதில் வந்துட்டு தோத்துறான் நம்ம ஹீரோயின் அடப்பாவி இவன் தோத்துட்டானே நமக்கு ஒரு கேமிங் பார்ட்னர் கிடைக்காது போல இருக்கேன் சரி வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோடைய டீம் கிட்டே போயிட்டு டேய் வாங்கடா யாராவது கேம்ஸ் விளையாட ஒரு பொண்ணு என்கிட்ட வந்துட்டு ரொம்ப ஓரா பேசுறான்னு சொல்ல ஹீரோ நான் வரேன் நான் வரேன்னு கெஞ்சி கேட்க ஹீரோயினும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோ கூட இருக்க ஒரு நல்ல
பாண்டிங்னால அந்த பொண்ணு கூட கேமிங் குள்ள போறாங்க. சோ நம்ம ஹீரோவே அந்த பொண்ணு தோக்கடிச்சிடறா. ஆனா நம்ம ஹீரோயின் யதார்த்தமா வந்து அந்த பொண்ணை வந்துட்டு ஜெயிச்சிடறாங்க. சோ ஹீரோயின் செம்ம ஹாப்பியாயி யார்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேம் விளையாடிட்டு வெளியே வர ஹீரோ ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரான். ஹீரோயின் கிட்ட சாரி கேட்டுக்கிட்ட. ஆனா நம்ம ஹீரோயின் அவனை மன்னிக்க மாட்டேன்னு சொல்ல ஹீரோ நீ என்ன பண்ணா நீ மன்னிப்பேன்னு சொல்லுன்னு சொல்ல இந்த பில்டிங்ல இருந்து கீழே குதி நான் உன்னை மன்னிச்சிடறேன் சொல்ல ஹீரோ அதையும் பண்ண போயிட்டான். டேய் கொலைகேஸ்ல மாட்டி விட பாக்குறியா, ஒழுங்கா போட அங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி திட்டி விட்டுட்டாங்க. நம்ம ஹீரோவா என்ன பண்ணாம என்ன மன்னிப்பேன்னு சொல்ல ஹீரோயின் என்ன பண்ணாலும் நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. இப்ப ஹீரோயினுடைய ப்ராஜெக்ட் அதாவது நம்ம ஹீரோடைய அந்த கேமை வந்துட்டு ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படி இருக்கு. அதனால ஆபீஸ்ல இருக்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஹீரோயினுமே இதை கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. வெய் தான் வந்து இந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் ஹீரோடைய டீம்ல ரொம்ப ஹாப்பியா இருக்கா. ஆனா அப்ப கூட நம்ம ஹீரோ எப்படியோ நம்ம ஹீரோனை ஏமாத்தி வெளியே சாப்பிடறதுக்காக கூட்டிட்டு வரான். அப்ப கூட நம்ம ஹீரோயின் ஹீரோவை மன்னிக்கிற மாதிரி இல்ல. அங்கேயும் போயிட்டு நம்ம ஹீரோவை ஹர்ட் பண்ணிதான் இருக்காங்க. ஹீரோக்கா ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாவே இருக்கு. சோ ஹீரோயினா சோ இந்த டைம்ல வந்துட்டு ஆபீஸ் விஷயத்த ஏதாவது பேசலாமேன்னு பேசிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ வந்துட்டு ஒரு பெரிய ஆள் கிட்ட வந்துட்டு ஒரு சப்போர்ட் ஒன்னு வேணும், அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மெயில் ஒன்னு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயின் அந்த மெயில் நான் அனுப்புறேன்னு சொல்லிட்டு அந்த பெரிய ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெயில் அனுப்புறதுக்காக ஆபீஸ்ல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்க இதை இந்த கண்ணாடி பட்டவும் பார்த்தறான். இவனுக்கு செம்ம கடுப்பாவது. நம்ம டீம்ல இருந்துகிட்டு எப்ப பார் ஹீரோவுடைய டீம் ஒர்க்கே இவ பார்த்துட்டு இருக்காளேன்னு சொல்ல இப்ப ஆபீஸ் முடிஞ்சு போகல அந்த செக்ரட்டரி இருக்கா இல்லையா அவளுடைய வீட்டு ஓனருக்கும் செக்ரட்டரிக்கும் ஏதோ பிரச்சனை போல இருக்கு. போன்ல அவ வந்துட்டு பேசிட்டு இருக்க கரெக்டா ஹீரோயின் போனை வாங்கி யோ ஓனரே ரொம்ப ஓவரா பேசாத, வீட்டு ஓனர் தான் நீ, அதுக்காக வந்துட்டு இந்த உலகத்துக்கே ஓனர் கிடையாது, நான் அப்புறம் போலீஸ் கூட்டு வந்துருவேன் அப்படி இப்படின்னு லா பாயிண்ட்லாம் பேச செக்ரட்டரி உடனே ஏய் எங்க ஓனர் கிட்ட பேச நீ நாளைக்கு வரியா, உனக்கு லா பாயிண்ட்லாம் தெரிஞ்சிருக்கேன்னு சொல்ல ஹீரோயின் ஐயா லா பாயிண்டா நான் சும்மா அடிச்சு விட்டமான்னு சொல்ல அடிப்பாவி இருக்கிறதுக்கு வீடு இல்லாம என்ன நடுத்தர கொண்டு வந்துரு போல இருக்கேன்னு சொல்லிட்டு செக்ரட்டரி வாய பழக்க இப்படி இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நடக்கிற அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா பை பை, see you, love you all.